ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய மெனு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத்தி எக்கு கிரேவி தான். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா. இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அந்த மசாலா கூட சேர்த்து வச்சிடலாம். எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முதல்ல வந்து நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரேவி செஞ்சிடலாம். நான் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துறேன். தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன். ஜார் கழுவின தண்ணி தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நான் மூணு முட்டை வந்து வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டை வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் மசாலாலாம் வந்து உள்ளே போகும், முட்டைக்குள்ளே போகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துறேன். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும். நான் வந்து மூடி வச்சிடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹைதராபாத் எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைய மெனு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.
Thank you, friends. Thank you for watching our channel.